வெல்கம் டு ஏசியன் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரான் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இறால் கிரேவி செய்யறதுக்கு இறால் கிளீன் பண்ணி வச்சிருக்கோம். வெங்காயம் தக்காளி பூண்டு சிறிதாக நறுக்கிருக்கோம். இஞ்சி வந்து தட்டி வச்சிருக்கோம். இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. கடுகு ஒரு கை சேர்த்துக்கோங்க. உளுந்து கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. சோம்பு ஒரு ஸ்பூன், சீரகம் ஒரு ஸ்பூன். நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருப்பில் போடலாம். நல்லா வரங்கட்டும். வெங்காயம் நல்லா வெங்காயம் நல்லா பொண்ணுங்கிறமா வரங்கட்டும். மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கிய பூண்டும் இஞ்சி தட்டி வச்சுருக்கோம் இது சேர்த்துக்கலாம். இது நல்லா சேர்த்து வறுக்கலாம். இதில் வந்து இலை பட்டை பூ சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யலாம். இறாத்துக்கு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன். ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு 7 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அரை கிலோ பிரான்ஸு 7 தக்காளி போடுவோம். அதில் கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ப்ரான் சேர்த்துக்கலாம். க்ளீன் பண்ணி வச்சுருக்கான மஞ்சத்தூள் தடவி வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் தடவி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்தாச்சு. இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன். குழம்பு மிளகாய்த்தூள் போட்டாச்சு. ரெட் சில்லி பவுடர் 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். வெறும் மிளகாய்த்தூள் வர மிளகாய்த்தூள் ரெட் சில்லி பவுடர் 2 ஸ்பூன் சேர்த்தாச்சு. இது நல்லா கிளறிக்கோங்க. நல்லா மிளகாய்த்தூள் சேர்த்தாச்சு. இந்த மிளகாய்த்தூள் பச்சை வாசனை போகிறதுக்காக 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து பச்சை வாசனை போகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கும். இப்போ வந்து தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம சால்ட் சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதில் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா இறாவும் நல்லா வேகணும் இல்லையா. 10 நிமிஷம் கொதிச்சா போதும், இறா வெந்துடும். இறால் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றலாம். இது ப்ரான் கிரேவி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் லைக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள்.